கிருஷ்ணா, உசேலம் வந்தா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. ஒண்ணுதானே, பாத்துருவோம். வழக்கமா எல்லா பொண்ணையும் நீ தட்டி கழிக்கிற மாதிரி இத தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா பேரு பொறுத்த அவ்வளவு நல்லா இருக்கு. பொண்ணு பேரு மீரா. மீரா ஜீரானுகிட்ட நான் கல்யாணமே வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பேரு பொறுத்த பத்தி பேசிட்டு இருக்க, அதுக்கு என்ன சாப்பாடு மேல கோவத்தை காட்டுற? டேய் கிருஷ்ணா, டேய் பத்தியாமா, கல்யாணத்தை பத்தி பேசுனா காரே மக்கர் பண்ணுது. நான் நடந்தே போறேன். வந்துட்டாயா டிராபிக் கான்ஸ்டபிள்? என்ன ரொம்ப கோபப்படுறீங்க? உடம்புக்கு அதல்ல, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ போ. வேலைக்காரல இருந்து பேப்பர் போற வரைக்கும் நம்மள தான் டாசர கொடுக்கறாங்க. சம்பளம் கரெக்டா கொடுக்கறோமோ? டிக்கிட்டானா பொண்ணு பார்க்க போற நேரத்துல இதெல்லாம் நல்லவா இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து சொன்ன பேச்ச கேட்க மாட்டான். ஏண்டி அனுராதா, எதுக்கு இப்படி பாத்திரத்தை எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க? அம்மா, அனுன்னு ஷார்ட்டா சொல்லுங்கம்மா. ரொம்ப முக்கியம். இந்த பாலை ஆத்தி அவங்கிட்ட கொடுத்துட்டு வா. வேணான்னு சொல்லுவான், அவன் குடிக்கிற வரைக்கும் விடாத. இந்த எடுத்துட்டு போ. கொடுக்க வந்தேன். சூடா இருக்குல்ல, ஆத்தி கொடுக்க சொன்னாங்க அம்மா. ஐயோ அனுராதா, ஆத்துனது போதும், நீ கிளம்பு. ராதானே ஸ்வீட்டா சொல்லல. ஏய் கிளம்புகிறேல்ல, கோவப்படாதீங்க. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டங்க. டிஸ்டர்ப் பண்ணட்டோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்பு தான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங் கோயில் எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, ஏன் ஒரு ஷாப்பில் விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் குடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடைஞ்சுக்குன்னு சொன்னீங்க? இண்டிகேட்டர் உடைஞ்சதுக்கு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லயும் விடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றி மீரா, ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் வரும்ல. ஏன் கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்ல. சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மேரிட் பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க எவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க? இப்ப அத்தை வேற ஊர்ல இல்ல, இனி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கருவை கலைச்சிரு, வேலைக்கு போகாதன ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட், கருவை கலைச்சிரு, வேலைய விட்டுரு. யோ, உன்னதான்டா. ஏய் மெல்ல பேசுடி, வெளியில வேலைக்காரி இருக்கா? இனிமே வேலைக்கு போகாத, கருவை கழிச்சிரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மவனை உள்ளதுக்கு வச்சிருவேன். ஹலோ, அதுவும் நான் டாக்டர் புள்ளத்தாச்சி வர. கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் ஜெயிலு, வெளியவே வர முடியாது, புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது ஆ
நானே செஞ்சிடறேன். ஏ அனு, இங்க வா. சரி சரி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்கேன். நான் சொன்ன உன்ன பீஸ் கேரியரை புடுங்கணும். ஆன்னு சத்தம் கேட்டோன்னா பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? இவ்வளோதானா? இந்த எண்ணெய் பத்தாது. மீரா, கீழே வந்து மெழுகு வச்சு வைத்தோடி. அம்மா, வலிக்குதே. என்னாச்சு? ஏங்க அப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்களுக்குள்ளே தோலைப்படுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா, போஸ்ட் இத சாப்பிடுங்க. நான் ஒத்த இடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். பாட்டு கேட்டு தெரியல. நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உக்கப்பலான மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன எண்ணெய தொடச்சிட்டு உங்களை கொண்டு வந்து கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நானும் அம்மாவும் சேர்ந்துதான் போட்டோம். ஐயோ, எசக முசக போட்டு குறுக்கு பிடிச்சிருச்சே. வலி வலிக்குதே. எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கட்டின பண்ணடி, கருவை கலைக்க பிளான் பண்ற. நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய், நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட? மவனே, உன எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்கறியா? அம்மா, என்ன? Ah.
எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. நைட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு உத்தரம் கொடுக்க வர்றேன்னு சொன்ன, வரவே இல்லை. ஏய் என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க, சோளக்கட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க உன்ன, அப்பா முட்டியும் போச்சா? ஐயோ இவங்க நம்மளே கவனிக்க மாட்டேங்கிறா, இதுல வேற டாக்டருங்கிறா. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி நான் கேக்குறேன், எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, நான் கீழ விழுந்துட்டேன். எப்படி கரண்ட் கட் ஆச்சு? என்ன கேட்டா? உன்ன கேக்காம வேற யாரை கேக்குறது? போய் ஈபி ஆபீஸ்ல கேளுடே. டேய் பதில் சொல்லிட்டு போடா. என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க? வேற யார் சொன்னா? வேலக்காரி கூட சொன்னா. வேலக்காரி ஏன் சொன்னா? அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் திட்டுனேன். நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா? நான் என்ன தப்பா நடந்துக்கேன்? என் கருவ கலிக்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். புரியாமதான் என்ன உன் புருஷன் உன் மேல சந்தேகப்படுறானா? ஏய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டிடினா ஏதோ உன் மேல கைப்பட்டதுக்காக கண்ணத்துல அறையற, அத சகிச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்? அதுக்கு தாண்டி முடிவு பண்ண, ஜஸ்ட் 4 அன்நோன் கால்ஸ், உன் புருஷன் குழம்பி சின்ன பின்னமாயிருப்பானே. இப்ப புரியுதா நான் யாருன்னு? உன்னை நான் பழி வாங்கணும்னா நீ நல்லா வாழக்கூடாது, உன் புருஷன் உன் கூட சேரக்கூடாது, உன்னை வெறுக்கணும். என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ணாண்டி? நான் தான் பண்ண. உன் பேக்ல காண்டத்தை போட்டதே நான் தாண்டி. யூ ராஸ்கல், இவ்வளவு குழப்பத்துக்கும் நீதான் காரணமா? நீயும் உன் புருஷன் கூட சேர முடியாது. உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிரும். நிறுத்துடா, அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லாதான் இருப்பாரு. நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததே அவர் குழந்தைய நல்லபடியா பெத்து அவர் கையில குடுக்க தாண்டா. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொன்று வர்றா. அதுக்கு நான் உன்னை விட்டாதான்?